இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துக்கு காரணமான எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் ரேடியோ வேவ்ஸ், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரேடியோ வேவ்ஸ் எப்படியெல்லாம் கிடைக்கிது? ரேடியோ வேவ்ஸ்ங்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த வேவ்ஸ் நமக்கு எங்கெல்லாம் கிடைக்கிது? நேச்சுரலாக எங்கேருந்து கிடைக்கிது? சப்போஸ் இப்போ ஒரு இடி இடிக்கு, அந்த இடியிலிருந்து நமக்கு ரேடியோ வேவ்ஸ் கிடைக்கி. இந்த ரேடியோ வேவ்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக நாம் என்ன செய்யலாம், மேட் பண்ணலாம். ரேடியோ வேவ்ஸ், டிவி, மொபைல், இது எல்லாத்துலேயும் நமக்கு இந்த ரேடியோ வேவ்ஸ் தான் வருது. இந்த ஆர்டிஃபிஷியல் வேவ்ஸ் எல்லாமே நம்ம மேன்மேட், இது எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்ட வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ். அப்போ இந்த ரேடியோ, டிவி, மொபைல், இது எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுற வேவ் என்ன அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸ் தான் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இதுவும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ரேடியோ வேவ்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்த வேவ்ஸ் என்ன? மைக்ரோவேவ். இந்த மைக்ரோவேவ்ங்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த மைக்ரோவேவ்லையும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்குது. அப்போ இது எங்கேருந்துலாம் கிடைக்கி? இந்த மைக்ரோவேவ் எங்கேருந்துலாம் நமக்கு கிடைக்கிது? நேச்சுரலாக ஸ்டார்ஸில் இருக்குது, சன், அப்புறமா மைக்ரோவேவ் ஓவன், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபுட்டை சூடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மைக்ரோவேவ் ஓவன், அப்புறம் ரேடார், மேசர், இந்த எல்லா இதுலேயும் நமக்கு இந்த மைக்ரோவேவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இந்த மைக்ரோவேவும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகே, இனி அடுத்த ரேடியேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது மூணாவதாக இன்ஃப்ரா ரெட் ரேஸ். இதுவும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இதுவும் ஒரு வேவ் தான், ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்போ இது எங்கேருந்து கிடைக்கி? இப்போ இன்ஃப்ரா ரெட் ரேஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, மோஸ்ட் வார்ம் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா இடத்துலேருந்து இன்ஃப்ரா ரெட் ரேஸ் எமிட் ஆகிட்டே இருக்குது. அப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரிமோட் கண்ட்ரோல், அந்த சிக்னல் நமக்கு டிவிக்கும் அதுக்கும் ரிமோட்டுக்கும் உள்ள சிக்னல் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. அப்புறம் சன்னில் இருந்து நமக்கு நிறையா இன்ஃப்ரா ரெட் ரேஸ் நமக்கு வருது. ஓகே, அப்போ இது ஒரு மூணாவது வகை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அடுத்ததா என்ன ரேடியேஷன்? விசிபிள் லைட். அடுத்ததாக நமக்கு கிடைக்கக்கூடியது விசிபிள் லைட். அப்போ இந்த விசிபிள் லைட் நமக்கு எங்கேருந்து கிடைக்கி? இதுவும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். அப்போ இதுவும் ஒரு வேவ் தான். இது எங்கேருந்து நமக்கு கிடைக்கிது? முதலாவது சன்லைட். நேச்சுரலாக நமக்கு சன்லைட் மூலமாக நமக்கு கிடைக்கிது. அடுத்ததாக ஆர்டிஃபிஷியலாக நமக்கு எங்கேருந்து கிடைக்கி? டங்ஸ்டன் லேம்ப் மூலமாக நமக்கு விசிபிள் லைட் கிடைக்கி. அதே போல் ஃப்ளோரசன் லேம்ப் மூலமாக நமக்கு இந்த விசிபிள் லைட் கிடைக்கி. ஆக இந்த விசிபிள் லைட்டும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். ஓகே, அடுத்த ரேடியேஷன் என்ன? அல்ட்ரா வயலட் ரே. அடுத்தது பாருங்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ். இதுவும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகே, அப்போ இந்த ரேடியேஷன் நமக்கு எங்கேருந்துலாம் கிடைக்கி? சன்லைட்லேருந்து மெயினாக கிடைக்கி. அடுத்தது அல்ட்ரா வயலட் லேம்ப்ஸ், அப்புறம் ஆர்க் வெல்டிங், மெர்க்குரி வேப்பர் லேம்ப், இந்த எல்லா இதிலிருந்தும் நமக்கு கிடைக்கிறது இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ். திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்ப்போம். அடுத்த ரேடியேஷன் எக்ஸ்ரே. ஓகே, இப்போ எக்ஸ்ரே
இதுவும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகே, இந்த எக்ஸ்ரே நமக்கு எங்கிருந்துலாம் கிடைக்கும்? ரேடான் கேஸ் அதுலேருந்து நமக்கு எக்ஸ்ரே எமிட் ஆகுது. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ரேடான் கேஸ்லேருந்து எக்ஸ்ரே எமிட் ஆகுது. அதே போல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இன் எர்த், பூமியில் உள்ள ரேடியேஷன் எமிட் பண்ணுற எல்லா எலமெண்ட்ஸுமே எலிமெண்ட்ஸில் இருந்தும் இந்த எக்ஸ்ரே எமிட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்தபடியாக காஸ்மிக் ரேஸ், காஸ்மிக் ரேஸ்லேருந்தும் நமக்கு காஸ்மிக் ரே எமிட் ஆகக்கூடிய இடத்துல இருந்தும் நமக்கு இந்த எக்ஸ்ரே கொஞ்சமாக எமிட் ஆகுது. ஓகே, அடுத்தது மோஸ்ட்லி மேக்னெட், நம்மளுடைய பர்பஸுக்காண்டி, மனிதனுடைய பர்பஸுக்காண்டி மனிதனால் உருவாக்கப்பட்டது எக்ஸ்ரே. எக்ஸ்ரே நமக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன்லாம் பண்ணுறதுக்கு நாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்ரே. ஓகே, அப்போ இதுவும் என்னது தான், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அடுத்தது தான், அடுத்த ஒரு ரேடியேஷன் இருக்குது, அதை பற்றி நாம் பார்க்கலாம். காமா ரேஸ், இதுவும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகே, இது மெயினாக எங்கே இருக்குது? சன் சர்ஃபேசஸ், சன்னோட பக்கத்தில் சனோட சர்ஃபேசஸில் இந்த காமா ரேஸ் அதிகமாக இருக்குது. அப்புறமா ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன், இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, அது வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி இன்னொரு ஆட்டமாக மாறும்போது இந்த காமா ரேஸை வெளியிடுகிறது. அதே போல் மேன்மேடு, ஹாஸ்பிட்டலில் இந்த ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதுலேயும் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காமா ரேஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த காமா ரேஸ் என்னச்சியும் இந்த கேன்சர்ஸ் எல்லாம் அழிப்பாங்க. இந்த கேன்சர்ஸ் எல்லாம் அழிக்கும்போது நம்ம உடம்பில் உள்ள நார்மல் செல்ஸும் நிறையா அழிக்கப்படலாம். அப்போ நார்மல் செல்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆன செல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்பேர் ஆகிக்கணும். ஆனால் இந்த கேன்சர்ஸ் எல்லாம் அழிக்கும்போது அது என்ன செய்யாது, ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் ஆகாது. அப்போ இந்த ரேடியோ தெரப்பி மூலமாக இந்த ரேடியோ தெரப்பி கேன்சர் செல்ஸை அழிக்கிறாங்க. அப்போ இந்த ரேடியோ தெரப்பிக்கு என்ன யூஸ் ஆகுது, இந்த காமாரு. ஓகே, அப்போ இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகே, அப்போ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்லேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.